நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொழில்நுட்ப வசதிகள் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் மனிதர்களுக்கு மன அழுத்தமும் வளர்ந்து கொண்டுதான் வருகிறது என்று கூறினால் அதை யாரும் மறுக்க முடியாது பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தூங்கும் காலம் மறைந்து இரவு முழுவதும் வேலை செய்து பகல் பொழுதில் தூங்கி தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்கும் வாழ்க்கை முறைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட வேலைக்கு எவ்வளவுதான் ஊதியம் பெறப்பட்டாலும் இரவு தூக்கத்தை இழப்பதற்கு அது சமமாகுமா இரவு தூக்கத்தை இழந்துவிட்டு மன அழுத்தம் என்று கூறி மன அமைதியை தேடி ரிலாக்ஸ் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக மசாஜ் சென்டர் பார் இன்னும் செல்லக்கூடாத இப்படிப்பட்ட பல இடங்களை தேடிச் சென்று பணத்தை செலவழித்து தேவையில்லாத கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகின்றோம் இனி உங்களது மனதை அமைதிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் தேவையில்லை ஒரு சுலபமான இயற்கையான வழியை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம் வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்தும் ஒரு பொருள்தான் பிரியாணி இலை இதற்கு நல்ல நறுமணம் வீசும் தன்மை உண்டு இந்த இலையானது சமையலுக்கு வெறும் ருசியை மட்டும் கொடுக்கவில்லை நமக்கு ஆரோக்கியத்தையும் தான் சேர்த்து கொடுக்கிறது இந்த பிரியாணி இலையானது மன அழுத்தத்தை குறைக்கின்றது என்பதை ரஷ்யாவில் கெனடி என்ற ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்துள்ளார் எப்படி பிரியாணி இலையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நெருப்பை மூட்டி பற்ற வைத்து விடுங்கள் பதினைந்து நிமிடங்கள் அந்த பாத்திரத்தை ஒரு அறையினுள் வைத்துவிட வேண்டும் அந்த இலை எரியும் போதுதான் நறுமணமும் புகையும் அந்த அறை முழுவதும் பரவிவிடும் பின்பு நாம் அந்த அறைக்குள் வசிக்கும் போது அந்த பிரியாணி இலையின் நறுமணம் கலந்த வாசனையை சுவாசிக்கும் போது நம் மன அழுத்தமானது குறைக்கப்படுவதாக இந்த ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நம் உடலில் மன அழுத்தத்தை உருவாக்கும் ஹார்மோன் சுரப்பிகள் இதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது இதனால் வீட்டில் இருக்கும் துர்நாற்றம் மறைந்து நறுமணம் வீசும் சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது இப்படி நறுமணமான சூழ்நிலையில் நம் மனம் அமைதியடையும் அப்போது தானாக மன அழுத்தமும் குறைந்துவிடும் இது ஒரு பக்கம் இருக்க பிரியாணி இலையின் தாந்திரீக வழி ஒன்று உள்ளது அந்த ரகசியத்தை பற்றியும் இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம் அதாவது ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொண்டு அந்த பிரியாணி இலையின் மீது நம் மனதில் வைத்திருக்கும் குறிக்கோளை எழுதி அந்த பிரியாணி இலையை முழுமையாக எரித்துவிட்டால் நம் மனதில் எதை நினைத்தோமோ அது நிச்சயம் நடக்கும் என்று கூறுகிறது ஒரு மாந்திரீக பரிகாரம் அதாவது நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற கனவு உங்கள் மனதில் இருந்தால் எனக்கு நல்ல வருமானம் தரும் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று எழுதி முயற்சி செய்து பாருங்கள் ஆனால் நான் தூங்கி எழுந்தவுடன் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்ட வேண்டும் தூங்கி எழுந்தவுடன் என் கையில் கோடி ரூபாய் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் விதண்டாவாதமாக செய்து பார்க்க கூடாது உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நியாயமான ஆசையை வைத்து செயல்படுத்தி பாருங்கள் நினைத்ததை நிறைவேற்றும் இந்த பரிகாரத்தை நாம் செய்துதான் பார்க்கலாமே அதில் ஒன்றும் தவறில்லை சரி நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி